சர்ப்பதோஷம் நாகதோஷம் எல்லாமே ஒன்று தான். இந்த சர்ப்பதோஷம்னா கால சர்ப்பதோஷம்னு சொல்கிறோம் இல்லையா, எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள்ளே மாட்டிகிட்டு இருந்தால் அது கால சர்ப்பதோஷம். வெறும் லக்னத்தில் ராகு கேது மட்டும் இருக்குது, இடையில முன்பின் கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ராகு தோஷம் நாகதோஷம்னு சொல்லுவாங்க. இப்போ அஞ்சில் மட்டும் ராகுவோ கேதுவோ இருந்தால் அதை நாகதோஷம் சொல்லுவாங்க. இப்படி டோட்டலாக இந்த சர்ப்பம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் புத்துக்கோயிலை பராமரிக்க ஏதாவது நம்மளால் முடிஞ்ச உதவி செய்கிறது. ஒன்று, புத்துக்கோயிலை பராமரிக்க நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்கிறது ஒன்று. ரெண்டாவது, அது அந்த கோயிலை சுத்தம் பண்ணுறது ஏதாவது ஒன்று பண்ணலாம். நீங்கள் கூட்டி சுத்தம் பண்ணுறதா இருந்தாலும் ரொம்ப நல்லது. கம்பி வேலி போட்டு கொடுக்கலாம், மேடை போட்டு கொடுக்கலாம், கோயில் கட்டி கொடுக்கலாம், உங்கள் வசதியை பொறுத்து அது. அதுக்கடுத்து பாத்ரூம் க்ளீன் பண்ண பெனாயிலு ஆசிட்டு இந்த மாதிரி வாங்கி தர்றது. பாத்ரூம் க்ளீன் பண்ண பெனாயிலு ஆசிட்டு வாங்கி தர்றது. கோவிலுக்கு வீட்டுக்கு இப்போ நகராட்சி பாத்ரூம் எதுக்கு பொது இடத்துல கூட. யாராவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு இப்போ ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க போஸ்ட்மார்ட்டம் போயிட்டாங்க, அதுக்கு பண உதவி இல்லாமல் சிரமப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது உதவி செய்கிறது. இல்லை இறப்பு செலவு இல்லை, போஸ்ட்மார்ட்டத்துக்கு மட்டும். போஸ்ட்மார்ட்டம் தான் எட்டாம் பாவம். ஆமாம், அதை நம்ம கொடுக்கறதுக்கு. ஆம்புலன்ஸ்க்கு ஏதாவது நம்ம இது பண்ணுறதுக்கு, இறந்த பாடி எடுத்துறதுக்கு ஆம்புலன்ஸ் இது பண்ணுறாங்களா, அது நம்ம செலவில் பண்ணி தர்றது. இது வந்து சர்ப்பதோஷத்தை முழுமையாக நிகழும். இதுக்கடுத்து நாகவல்லி, நாகவல்லி, நாகக்கண்ணு, நாகதேவதை, நாகபுத்து, நாகராஜா, இந்த மாதிரி நாகம் சர்ப்பம் சம்மந்தப்பட்ட எல்லா கோயிலுக்கும் போய் வர்றது ரொம்ப சிறப்பு. நாகர்கோயில் போய் வரலாம், திருநாகேஸ்வரம், காலஹஸ்தி இந்த மாதிரிலாம் போய் வரலாம், இதுவும் பெட்ரு. சரிங்களா, ஓகே. ஒரு முறை போயிருந்தால் போதும். எந்த கோயிலுக்கு போனாலும் நேராக வீட்டுக்கு வரணும், அடுத்தடுத்த கோயிலுக்கு சுற்றக்கூடாது. பரிகாரத்துக்காக போனால் மற்ற டூர் சுற்றுறதா இருந்தால் நீங்கள் எல்லா கோயிலுக்கு போகலாம், நாலஞ்சு கோயிலுக்கு. பரிகாரத்துக்கு ஒரு கோயிலுக்கு போனால் அந்த கோயிலை தாண்டி வேறு கோயிலுக்கு போகக்கூடாது. ஆனா தனித்தனியா ஒரு கோயிலுக்கு பரிகாரத்துக்கு போறதுதான் முழுமையா வேலை செய்யும். அதை ஃபர்ஸ்ட் பண்றேன். அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. ஒவ்வொரு கிழமை ஒவ்வொரு கோயிலுக்கு போனோம், நம்ம எல்லா கிழமையும் ஒரே கோயிலுக்கு போனோம்னு வைங்க, இந்த பக்கம் வந்து நம்ம அண்டக்காரன் வீடு, இந்த பக்கம் சொந்தக்காரன் வீடு, ரெண்டு வீட்டுக்கு ஒரே நாள் போகிறீங்க, அவன் என்ன நினைப்பான் நம்மளை, இல்லை இவன் என்ன நினைப்பான், எவனா ஒருத்தருந்து நம்ம ஓட இருப்பான், அது இருக்கிறவன் நம்மளை கெட்டவனாக இருந்தான்னு வைங்க, அப்போ நம்ம பிரச்சனையா. எப்பயுமே பரிகாரம்னா அந்த பரிகாரத்துக்கு மட்டும் தான் போனோம், அடுத்த வேறு கோயில்களுக்கு அதிகமாக போகக்கூடாது. செவ்வாய் வைத்தியசன் கோயிலுக்கு போயிட்டு முருகன் கோயிலுக்கு போகலாம், வேறு கோயிலுக்கு போகக்கூடாது. அந்த செவ்வாயின் காரகத்துவ கோயில் எத்தனை கோயில் வேணாலும் போகலாம், வேறு கோயிலுக்கு போகக்கூடாது. நீங்கள் மகாலட்சுமி கோயிலுக்கு போனீங்கன்னா அவ்வளோதான், அந்த போனால் வேஸ்ட். சரிங்களா, ரைட். இது நாகதோஷம், கலசர்ப்பதோஷம், ராகிய தோஷத்துக்கு இதுவே போதும். புத்து மண்ணை எடுத்து சளிச்சு உங்கள் உடம்புல பூசிக்கலாம், அல்லது நெத்தியில் பொட்டாக வச்சுட்டு வர அந்த நாகதோஷம் கொஞ்சம் நீங்கும். இது நாகதோஷத்தை இப்போ சோழி பிரசனத்தில் பிரித்து சொல்லுவோம். ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா சரராசியில் இருந்தால் வாகன விபத்தை கொடுக்கும், வாகனம் அமையாது. ஸ்திரராசியில் இருந்தால் வீடு அமையாது. உபய ராசியில் இருந்தால் சொத்து அமையாது. இப்படி ஏதாவது பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச வாகனம் வாங்க ஒரு உதவி செய்யலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீடு வாங்குறதுக்கு உதவி செய்யலாம். அதுக்கடுத்து சொத்து வாங்க, விவசாய நிலமோ பூமியோ வாங்குறதுக்கு உதவி செய்யலாம். அப்படி செஞ்சால் நாகதோஷம் சரியாகும். இதுக்கடுத்து இன்னும் எளிமையாக காசு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, இந்த புல்டோஸ் வண்டி, பொக்குளிங் வண்டி இருக்கு இல்லையா, அந்த பொக்குளிங் வண்டி டிரைவருக்கு ஏதாவது உணவு வாங்கி கொடுங்க. இது நாகம் தானே, சர்ப்பம் தானே, ரைட். ஆமாம், ரெட் கலர் ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. அதான் இப்போ தான் நான் சொன்னேன், வாகனம், வாகனத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். சிரத்துக்கு வீடு, ஆமாம், உபயத்துக்கு சொத்து, அசையா சொத்து, வீடு. வாகனம் அமையாதா? ஆமாம்,
சிறராசிக்குனா ராகு இருந்தால் வீடு அமையாது, அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க கஷ்டப்படுவாங்க. உபயராசியில் ராகு இருந்தால் பின்னாடி பிற்காலத்துக்கு சேர்ப்பாங்களே சொத்து, அந்த சேவிங் சொத்து சேராது, அதில் நிறைய தடைகள் இருக்கும். இருக்கிறவங்களுக்கு அமையாது. இப்போ உங்களுக்கும் இருக்குன்னு வைங்க, உங்களுக்கு வேறு தோஷம் இருக்கும், உங்களுக்கு சரராசியில் இருக்கலாம், நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு வாகனம் ஒருத்தர் வாங்க முடியாமல் இருப்பான், அவனுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணலாம், அவனுக்கு தோஷம் இருக்குது இல்லை. ரெண்டாவது ஒருத்தர் வண்டி வாகனம் வாங்குறான், நான் ஒரு இன்சூரன்ஸ் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லுங்கள். இன்சூரன்ஸ் போடுறதுக்கு ஒரு பாலிசி ஒன்று ஃப்ரீயாக நீங்கள் போட்டு கொடுங்க, ஒரு மாதம் டூ வீலருக்கு ஏன்னா ஒரு 1000 ரூபா வருமா, இது ஒரு உங்களுக்கு 8வது பாவம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். இந்த இன்சூரன்ஸ் போட்டால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும், அடுத்தவங்களுக்கு நீங்கள் போட்டு கொடுத்தா உங்களுக்கே போடக்கூடாது, எங்கள் வண்டிக்கே நாங்கள் போடுறோன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு தானம் செய்கிறது சரிங்களா. இது நாகதோஷத்தை குறைக்கும். எல்லாம் ரெடி பண்ணிக்கலாமா? ஸ்க்ரீனை வேணால் எழுத்து விட்ருங்க, டவர் கிளாஸ் பண்ணுங்க. ஏன்னா எல்லா பரிகாரமும் எளிமையாகவே இருக்குதுங்க, அது யார் எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியாது. அது எடுக்க தெரிஞ்சு நம்ம சொன்னால் அதுக்கு இப்போ இந்த பொக்குலிங் வண்டிங்கிறது ராகுங்கிறதுக்கு புரியுதா புரியலைங்களா? ஈஸி தானே சரி அப்படின்னு ட்ரைவர் ஒன்றும் செய்ய முடியல. நாகதோஷம் குழந்தைங்க விளையாட பொக்குலிங் வண்டி கேட்கும், எனக்கு புல்டோஸ் வேணும் டிராக்டர் வேணும்னு சொல்லி. அப்படி வாங்கும்போது ட்ரெயின் வாங்கி கொடுங்க அல்லது பொக்குலிங் வாங்கி கொடுங்க. பாம்பு ட்ரெயின் வளைஞ்சு வளைஞ்சு தானே போகும், பாம்பு வளைஞ்சு வளைஞ்சு தானே போகுது, அதனால் இப்போ ட்ரெயின் வாங்கி கொடுங்க. ட்ரெயின் ஓட்டுற அந்த தண்டவாளம் வாங்கி கொடுங்க, செட்டாக இருக்கும்ல, பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டுருக்கோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு ராகு தோஷம் நாகு தோஷம் காலசர்ப்பு தோஷத்தோட நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இது அனுபவத்தில் ரொம்ப ஈஸியாக கிடச்சிது. நீங்கள் உங்களுக்கு எப்படி ஆர்வமாக கொடுக்கலாம் சரிங்களா? இதை எப்படி இன்னும் உணரலான்டா, அவங்க பேராசைப்படுவாங்க. நீங்கள் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தா பேராசைப்படுவாங்க. ஒன்று வீசிங் இல்லாதே ஸ்கின் டிசீஸ் ஏதாவது ஒன்று வந்து போகும், அதுலேருந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே அந்த யார் உங்கள்ட்ட தானே வாங்கினாங்களோ வாங்கி கொடுக்கல வாங்கினவங்களுக்கு உங்கள்கிட்ட அதை நீங்கள் பார்த்தா நம்மளை விட்டு சரியாயிடுச்சுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸ்கின் டிசீஸ் அல்லது வீசிங் ஒன்று சளி பிடிக்கும் அல்லது ஸ்கின் தோல் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் சரியாயிடும். 1 மாதம் வரும், 30 நாளில் வரும், அதிகபட்சம் 90 நாளில் சரியாயிடும், அதுக்கு மேலே ஆகாது. பக்கத்தில் தெரிஞ்சவங்க கொடுத்தா அந்த மாதிரி தெரியாதவங்களுக்கு என்ன கொடுக்கும் சரிங்களா? இதனால தான் செஞ்சேன், பரிகாரத்துக்கு செய்கிறதுக்கு உங்கள் குடும்பத்துக்குள்ளே எதுவும் கொடுக்காதீங்கன்னு சொல்லி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் சரிங்களா? ரைட்டு.